ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இதை பற்றி போட்டிருக்கேன் ஃபுல் டியூட்டோரியல். ஸோ மறுபடியும் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி பிஎன்ஜியாக தான் யூஸ் பண்ணிப்பீங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். பேக்ரவுண்டு பிஎன்ஜியாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிஎன்ஜி ஃபோட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃபோட்டோ எடிட் பண்ணி தராங்க. நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து முழுமையாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் வந்து சில பேர் புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்டேட்டான வீடியோஸ்லாம் வந்து நான் தொடர்ந்து போடுறேன், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு இந்த அப்ளிகேஷனை. ஸோ நெட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ ரூம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீ இருக்குது. இது வந்து நான் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எல்லாம் ஃபியூச்சர் இல்லை ஃப்ரீ, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் அபவுட் ஃபோட்டோ ரூம். ஸோ ப்ளே ஸ்டோரா, சோஷியல் மீடியாவா, கூகுள் சர்ச்சா, யூஸ் பண்ணிக்கலாமா, பிஸ்னஸ் யூஸ் பண்ணுமா கேட்குறாங்க. நான் பர்சனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா, நம்ம இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆட்ஸ் இதுதான். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லாம் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது விஷன் கார்டுக்கு நிறைய ஜாப் நான் உள்ளே காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் பண்ணிக்கலாம். நிறைய க்வெஸ்சன் கேட்குறானுங்க. என்ன இது, ஜஸ்ட்டு ட்ரைங் த ஃபன். ஸோ உங்களுக்கு வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதர் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஃபோ ட்விட்டரெலாம் கேட்குறது. ஒரு ஃபோட்டோ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃபோட்டோ ரூம், என்ஜாய் நோ சூப்பர் பவர், சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டமான்னு ஒரு கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகும், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்காதீங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும், டாட் கட்டுற பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்து இப்போ ஹோம் பேஜ் இப்படி தான் வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்கு. ஸோ உங்கள் வந்து வாட்ஸ்அப் டிபிஐக்கு போகிறீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம் வீடியோலாம், நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாப்பி பர்த்டே, அப்புறம் வந்து நிறைய லோகோஸ்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னே வேறு லெவலாக இருந்தது. மேக்னேஷன் கவர்ஸு. ஸோ இந்த கவரில் வந்து ஒரு லோகோ ஒன்று பார்த்தேன், வேறு லெவல் இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே அப்படியே வாங்க, அப்படியே கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து அந் உங்களோட ஃபோட்டோவில் எந்த அளவுக்கு எடிட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு தராங்க. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மூணு பலூன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஹாப்பி பர்த்டே. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து இதான் ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி கொடுத்துச்சுன்னா கேட்குறீங்கன்னா இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த இமேஜை கொடுத்து நீங்கள் பின்னாடி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டு மாற்றிக்கலாம். இல்லை கலர் வேணும்னா கலரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் வேணும்னா பிளாக் மாற்றிக்கலாம், ரெட்டு. ஸோ உங்களுக்கோட சாய்ஸ் தான் இது கலர், இந்த லைட்டு பர்பிள் கலரு. ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க, நம்மளே மாத்திரமே இருக்குது. ஸோ பச்சை கலர் கொடுக்குறேன், பச்சை நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரோஸ் கலர் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் இந்த டெக்ஸ்ட்லாம் மாற்ற போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த ஹாப்பி பர்த்டே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது நீங்கள் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதோடய ஃபான்ட் ஸ்டைலு, ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்கள், எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கானா ஈஸி தான் எல்லாமே. ஸோ அட்ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுறாங்க பாருங்கள், மேலே டிஸ்பிளேயில் இப்படி மாற்றிக்கலாம். நிறைய அட்ஜஸ்ட்லாம் இருக்குது. இதில் வந்து எதுவும் தொடாதீங்க. ஷேடோ, அவுட்லைன் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் பழைய வீடியோலாம். ஷேடோனும் அந்த கிளிக் பண்ணுறேன், பின்னாடி வந்து ஷேடோ காட்டுதா. இப்போ வந்து நான் வந்து ஆப் பண்ணுறேன், ஷேடோ போயிடுச்சு. அவுட்லைன்னா அந்த டெக்ஸுக்கு வந்து இப்போ ஒரு வந்து கோல்டன் கலர் இருக்கா ஹாப்பி பர்த்டேன்னு, அதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம குறைக்கணும்னா சீர சைஸ் இருக்கும், இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். அதில் வேணாம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக விட்ருங்க.
ஸோ நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்ட் ஸ்டைல் வேணும்னா ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஸ்டைல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் இதை கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டைல்லாம் இருக்குது, இது வந்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது வேணான்னா ஸோ வேறு மாதிரி ஸ்டைல் கொடுக்கலாம். நிறைய ஸ்டைல் இருக்குது, இப்போ இது கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த கலர் கூட மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டு கலரை வந்து இப்போ வந்து ரோஸ் கலர் இருக்கா, பிளாக்காக மாற்றுறேன். பிளாக் கொடுத்துக்கலாம் கீழே. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ வந்து டவுன் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா, அதேமாரி இந்த லேயருக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லேயரில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் காட்டுவாங்க ஒரு சாம்பிளுக்கு. இல்லை நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட எமர்ஜென்சினா அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏஏ பேக்ரவுண்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட வந்து நெட் ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சஜஷன் பண்ணி கொடுத்துரும் ஏஏ பேக்ரவுண்டு. ஸோ ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்குது இங்கே பாருங்கள், காட்டுறாங்கங்களா, பீச்சில் இருக்கிற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக் இது சரிங்களா. ஸோ பட்டு 2-1 அதுமாரி நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த போல் பேக்ரவுண்ட் வேணுமோ அதுமாரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லவ் வேணுமா, லவ் நீங்கள் கிளிக் பண்ணி, ஏன்னா லவ்வுக்கு ஏற்ற போல் ஒரு 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுமாரி பாருங்கள், நம்மளாம் நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவோம். கஷ்டம் பிஎன்ஜியாக மாற்றி அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி கலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துறானுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணிக்கலாம் பீச்சில் இருக்கிற மாதிரி. சரிங்களா, இப்போ பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வேணாம் இப்போதைக்கு, இப்போ லவ் வேணாம். பர்த்டேக்கு இங்கே கீழே கொடுத்துருக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துக்கிறேன். ஸோ இதுமாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி கொடுத்துரும். இல்லை கீ ஒன்று ஜென்ரேட் பண்ணால் கீழே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது எனக்கு. சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்று பின்னாடி வந்து டெக்கரேஷன் ஏஏ ஏ இதனால் அந்தளவுக்கு வரலை. மறுபடியும் பேக் வந்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே ப்ரீமியம் காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம், தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய இருக்குது ஆப்ஷன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் இந்தமாரி பார்க்கணுன்னா. ஸோ மோஸ்ட்லி வந்து பொறுமையாக வேணும். ஆனால் போயிட்டே இருக்கும், நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். நிறைய இருக்குது. மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து மேகசினஸ்ன்னு ஒன்று காட்டினால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோகோ ஒரு சம ட்ரெண்டிங் இல்லை இப்போது போயிட்டுருக்கு. காட்டுற அப்படியே இருங்க. ரம்ஜான் ப்ரெஷல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி கொடுத்துரும். ரம்ஜான் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பாருங்கள், இதில் ஒரு லோகோ ஒன்று பார்த்தேன். இதில் பாருங்கள், இது செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுமாரி வந்து நீங்கள் எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் மரம், உங்கள் ஃபோட்டோஸ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் மரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருங்க, இப்படி வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் பூந்து விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நான் சொல்லிக் கொடுத்தோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரெயின் அதிகமாக இருக்கும். கீழே இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுமாரி தான். சரிங்களா, அப்படியே பேக் வந்துட்டு இன்னொரு லோகோ காட்டுறேன். ஸோ ஆள் கொடுக்கலாம், செலக்ட் ஆள்னு. இன்னொன்று வந்து கண்ணாண்ட கை வச்ச மாதிரி செம சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வர லெவல் நெட்டு வர இல்லையோ, அதுதான் லோவாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லுறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க, அது பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், சேவ் பண்ணாதீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பாருங்கள், அதை இதாக சொன்னேன், நல்லா இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸுக்கு வந்து செட் ஆகலை, ஆஃப் சைஸ் நான் வச்சுருந்தேன். இப்போ அந்த ஃபோட்டோஸை மட்டும் நான் இப்படி வச்சு ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். இது ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ ஜூம் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோனா ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுமாரி பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, நிறைய ஆப்ஷன் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. இது கூட நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் வரும். பின்னாடி வந்து ஃபோட்டோகிராஃப், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணலாம், உங்களுக்கு வந்து டொமா தான் காட்டுறேன் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு. இந்த டிசைன்லாம் பாருங்கள், பேப்பர் கட்டு. ஸோ இதில் வந்து இந்த ஃபோட்டோஸ் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு டிலீட் வேணால் டிலீட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ என் பேர் வந்து விஜயா. சரி, அது கூட டைப் பண்ணுற பாருங்கள்.
ஸோ விஜய் டைப் பண்ணிவிட்டு கூட ஸ்பெஷல் நேம் வேணால் கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் விஜய் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து கலர் வந்து பிளாக் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிளாக் வந்து இப்போ ஃபான் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். ஃபான் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக கொடுக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும். நிறைய இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து அழகாக பொறுமையாக வேணும் சரிங்களா. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்குள்ளே முடிச்சு ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே தான் என்னோடய டைமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபான்ஸை கொடுக்குதுன்னு தெரில. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நேம் எதுவுமே வேணாம், இந்தமாரி ஃபோட்டோ எடிட்டிங் வேணும் கேட்டிங்கன்னா நேம்லாம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விடுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விடுங்க. ஃபோட்டோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகலாம் சரிங்களா. பின்னாடி பேக்ரவுண்டு ஒவ்வொரு லேயர் இருக்கும். இங்கே வந்து இல்லைங்க டன் கொடுத்துட்டு இங்கேருந்து லேயர் ஒன்று இருக்கும், அந்த லேயரில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே இதில் காட்டுவாங்க பேக்ரவுண்டு சரிங்களா. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோலாம் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வெளியே வந்துடுறேன். ஸோ நிறைய இப்போ போயிட்டே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நிறைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அதில் வந்து சின்ன சின்ன கலெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப் லோகோ வேணால் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லோகோ தான் பண்ணுவேன். ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா அந்தமாரி ப்ரொஃபைல் லோகோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, இல்லைனா உங்களுக்கு பிஎன்ஜி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இது இருக்குது பாருங்க ட்ரான்ஸ்பரண்ட், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இன்னொரு மோடு ஒன்று பார்த்தேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து பிஎன்ஜி ஷார்ப்பாக இல்லைன்னா நான் இதை எதுவும் கிளிக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சரிங்கண்ணா. லேயரை கிளிக் பண்ணேன், ஹெச்டி மோடு ஒன்று வந்தது. அப்படியே இருங்க, நான் வெயிட் பண்ணுங்கள், கட் பண்ணிவிட்டு நான் தேடி பார்க்குறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோடய மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்டு கட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஹெச்டி ஒன்று கொடுக்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட் பண்ணோம் போதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த மண்டையில் இருக்கிற ஒயிட் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி தரோம், அதுமாரி கட் பண்ணாதீங்க. இதுமாரி உள்ளே போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுமாரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளியராக இருக்குது பேக்ரவுண்டு சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்புறம் வந்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஃபைல் ஓகே ஆகிடும். ஸோ ஓகே கேஸ், ஏதோ வீடியோ பண்ணியிருக்கேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் சரிங்களா. அந்த போட்டோ ரூம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ரோ வெர்ஷன் வந்து எடிட்டர் விஜய் ப்ரோ சேனலில் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு கீழே இருந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகே வீடியோ பண்ணியிருக்கேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே கேஸ், பை பாய்.